குழந்தைங்களே, போன வீடியோவில் பாட்டு கற்றுக்கிட்டீங்க. இப்போது அந்த பாட்டில் நிறைய பூ இருந்துச்சு, அதெல்லாம் நோட் பண்ணிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னென்ன பூவெல்லாம் நீங்கள் இந்த பாட்டில் படித்தீங்க? மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ, இங்கேயும் கொடுத்துருக்காங்க சாமந்திப்பூ, அதுக்கப்புறம் தாமரைப்பூ, இங்கே இருக்குது தாமரைப்பூ, அதுக்கப்புறம் சிவப்பு ரோஜா. ஓகேவா? ஸோ எத்தனை பூன்னு ஃபஸ்ட்டு வந்து என்னலாமா? இங்கே மல்லிகைப்பூ ஒன்று, இங்கே சாமந்திப்பூ ரெண்டு, மூணாவது தாமரைப்பூ, கரெக்டாக, நாலாவது ரோஜாப்பூ, கரெக்டாக. இப்போது எத்தனை கலர்ஸ் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க? மஞ்சள்னு ஒரு கலர், இங்கே மஞ்சள் கலர் சாமந்தி, மஞ்சள் கலர், வெள்ளை கலர் தாமரை ரெண்டாவது கலர், மூணாவது கலர் என்ன கண்டுபிடிங்க? கரெக்ட், ரோஜாக்கு கொடுத்துருக்குற கலர். என்ன கலர் கொடுத்துருக்காங்க ரோஜாக்கு? சிவப்பு கலர். ஓகேவா? ஸோ இந்த பாட்டில் நீங்கள் நாலு ஃப்ளவர்ஸ் கற்றுக்கிட்டீங்க, மூணு கலர்ஸ் கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த பாட்டுக்கு கீழே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேசலாம் வாங்க, உங்கள் தோட்டத்தில் பூக்கும் பூக்களின் பெயர்களை கூறுக, உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் முன்னாடி இருக்கிற தோட்டத்தில் என்னென்ன பூவெல்லாம் பூக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதோட பேரெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பூக்கள் பூத்திருந்தால் அவற்றை நீ என்ன செய்வாய்? உங்கள் தோட்டத்தில் பூச்செடியில் இருக்கிற பூ நிறையா பூத்திருந்துச்சுன்னா அதை உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? அதெல்லாத்தையும் பறித்து மாலையாக கட்டி சாமிக்கு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பூஜைக்கெலாம் வைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நிறையா பூ பூத்திருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? யோசிங்க, சரியா? அதுக்கப்புறம் குழுவாக செய்வோம், விளையாடலாம் வாங்க. இங்கே என்ன விளையாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளை இரு குழுக்களாக பிரிக்கவும், ஒவ்வொரு குழுவிற்கும் தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இரு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் தலைவரை தேர்ந்தெடுக்கவும். ஒரு குழுவில் உள்ள குழந்தைகளுக்கு பூவின் பெயரையும் அடுத்த குழுவின் குழந்தைகளுக்கு நிறத்தின் பெயரையும் காதில் கூறவும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கலர் அப்படின்னு வச்சுக்கிட்டா. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இங்கே ஒரு ஸ்டூடெண்ட், இங்கே ஒரு ஸ்டூடெண்ட், இங்கே ஒரு ஸ்டூடெண்ட், இவங்கெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ், அதாவது பூக்கள். ஓகே, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கலர்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க? அதுக்கப்புறம் ஒரு லீடர், ஒன்று லீடர் ஒருத்தங்க இருக்கணும். ஓகேவா? அடுத்த குழுவின் குழந்தைகளுக்கு நிறத்தின் பெயரையும் காதில் கூறவும். பூக்குழுவின் தலைவர், இதை நான் அழைச்சிட்றேன். ஸோ இப்போ பூக்குழுவின் தலைவர் நிறக்குழுவில் உள்ள ஒரு குழந்தையின் கண்ணை மூடி, மல்லிகைப்பூவே மல்லிகைப்பூவே மெல்ல வந்து கை குலுக்கிப்போ, ஆடாமல் அசையாமல் கையை தட்டி சிரிங்க என்று சொல்லுதல் வேண்டும். மல்லிகை பெயருடைய குழந்தை கண்ணை மூடியுள்ள குழந்தையின் கையை குலுக்கிச் செல்ல, கையை குலுக்கிச் சென்ற குழந்தை யார் என கண்டுபிடித்தல் வேண்டும். இந்த விளையாட்டு நீங்கள் விளையாண்டு, ஸோ இப்போ மல்லிகைப்பூ இங்கே இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மல்லிகைப்பூ இங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து கலர் வெள்ளை கலர், இங்கே வெள்ளை கலர், இங்கே வெள்ளை கலரில் ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருந்தா, மல்லிகைப்பூவே மல்லிகைப்பூவே மெல்ல வந்து குலுக்கிப்போ, ஆடாமல் அசையாமல் கையை தட்டி சிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற மல்லிகைப்பூ, இங்கே நிறையா குழந்தைங்க வந்து பூ பேர்லாம் வச்சு உட்காந்துட்ருக்காங்கல்ல, நீங்கள் இங்கே இங்கே கலர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, எந்திரிச்சு போய் இங்கே யாரையாவது கை குலுக்கிட்டு வந்து திரும்ப உட்காந்துக்கணும். இப்போ வந்து இவங்களோட கண்ணை மூடிடணும். ஸோ இவங்களுக்கு தெரியாது நீங்கள் இங்கே வந்து கை குலுக்கிட்டு போனீங்க அப்படின்னா, இவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் திரும்ப போய் உட்காந்துக்கிட்டா, ஸோ இப்போ கை குலுக்குன இந்த குழந்தை எந்திரிச்சு போயிட்டு யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தப்பாக கண்டுபிடிக்கக்கூடாது. யார் வந்து கையை குலுக்குனாங்கிறத வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம், சரியா? இந்த விளையாட்டை ஸ்கூலில் விளையாடுங்க. இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்ன பூ வேணும்? உங்களுக்கு எந்த பூ என்ன கலர் பிடிக்கும்? என்ன என்ன பூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மல்லிகைப்பூவா,
மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குமா, இல்லை சாமந்திப்பூ ரொம்ப பிடிக்குமா, இல்லை தாமரைப்பூ ரொம்ப பிடிக்குமா, இல்லை ரோஜா பூ ரொம்ப பிடிக்குமா? எந்த பூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதே மாதிரி என்ன கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்குமா, வெள்ளை கலர் ரொம்ப பிடிக்குமா, இல்லை சிவப்பு கலர் ரொம்ப பிடிக்குமா? எந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள், எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? இந்த மாதிரி நிறையா கலர்ஸ், நிறையா ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் நாம் கற்றுக்கலாம். வாங்க படிக்கலாம்.